ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மொபைல் நமக்காண்டி சேல்ஸ்க்காண்டி எடுத்துகிட்டு வந்திருக்காப்ல நம்ம இவர், சாம்சங் கேலக்ஸி M33 5G மொபைலு. இது வந்து பார்த்தீங்கன்னா 8GB ரேமு, 128 புதுசு. ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரேட் இருக்குது, 20,000 ரூபா பொருளை வெறும் 9,000 ரூபாய்க்கு தராப்பில் 5G மொபைலு. வாரண்டி எவ்வளோ நாள் இருக்குது பஸ்? வாரண்டி இப்போ தான் முடிஞ்சிச்சு பஸ், கரெக்டாக 1 மாதம் ஆகுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் வந்து கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நீட் கண்டிஷனாக வச்சுருக்காப்புல. மொபைலில் வேறு எந்த இஷ்யூமே கிடையாது. இதுவரையும் ஒரு முறை கூட சர்வீஸ் போகலை, சர்வீஸ் போகல. ரொம்ப குட் கண்டிஷனு. 6000 mAh, 2 நாள் ஆனாலும் சார்ஜ் இறங்காது, சரியா? சாம்சங் கேமரா எடுத்து பாருங்கள், உங்களுக்கு உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹார்ட் ஒர்க்குக்கு செம்மையாக, இன்டர்நெட் எல்லாமே பக்காவாக எடுக்கும், சரியா? இதில் வந்து பார்த்திங்கன்னா 5G மொபைல் வேறு. ஏங்க ஃப்ரெண்டு கேமராவே வச்சிட்ருக்கீங்க, வேறு எதாவது வைங்க. ஆ ஓகே, பாக்ஸு சாம்சங் கேலக்ஸி M33 5G மொபைலு, சரியா? மொபைல் கண்டிஷன் சூப்பராக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா மோட்டோவில் ஒரு சின்ன மொபைல் தான் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கோடு டிஸ்பிளேலாம் அதிகமாகிடுச்சு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா 2500 2500 ரூபாய்க்கு தராப்பில். இதை செக் பண்ணுங்கள், என்ன GB ராமு அதையா செக் பண்ணுங்கள். GB ராம் சொல்லுங்கள் பஸ். 4G மொபைல். 4G மொபைலா? 5G கிடையாதா இது? என்ன GB? 464 GB, 2500 ரூபா. சிம்பிளாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஓகே பஸ். ஒரு கோடு ஓரமாக இருக்குது, ஹார்ட் ஒர்க் யூஸ் பண்ணிக்கலாம், அடிக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டு போகலாம், அந்த மாதிரி ஒரு மொபைலு. ஸோ உங்களுக்கு வந்து 4G மொபைல் தான், 5G கிடையாது. ஆனால் 5G கிடையாது, ஆனால் இன்டர்நெட்லாம் சூப்பராக எடுக்கும். மொபைல் வந்து பார்த்திங்கன்னா மாடல் நம்பர் வந்து உங்களுக்கு மோட்டோ G52. ஸோ நம்ம புதுசாக வாங்க போனால் 18 ரூபாயா? 12 ரூபா 13 ரூபா இருக்குன்றாப்புல. ஸோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு 2500 ரூபாய்க்கு போதுமான ரேட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சலில் 7. இது நேற்று ஒரு மொபைல் போட்டிருந்தோம், அது வந்து பார்த்தீங்கன்னா 7 ப்ரோ போட்டிருந்தோம். அதோடய ப்ரைஸ் வந்து நம்ம போட்ட விலை வந்து 26,000 ரூபாய்க்கு போட்டோம், உடனே கால் பண்ணி காலையிலேயே வாங்கிட்டாங்க. ஸோ இதை வந்து தம்பி நீ செக் பண்ணி காட்டுறதா, கேமரா கிமரா எல்லாமே A to Z க்ளீனாக இருக்குது. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ராட் யூனிட்டு, புது மொபைலு. விலை வந்து பார்த்திங்கன்னா 23,500 ரூபா, அதாவது 23,500. கேமரா கேமரா A to Z க்ளீனாக இருக்குது, ஃப்ரண்ட் கேமரா எல்லாமே. ஸோ ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8128 தானே இது? 8 or 12? 12 128. ஏங்க 7 வந்தால் 12 தாங்க வரும். என்னங்க நீங்கள் சரி என்னப்பா? ஆ இந்த 12 GB, இல்லை 128 GB ரேமு, சி 128 GB ஸ்டோரேஜு, 12 GB 8 GB ரேமுன்னு நினைக்கிறேன்ப்பா. மொத்தம்லாம் சரி விடு. இது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோவில் வந்து மோட்டோ எஜ்ஜி 50 ஃபியூஷன், 18,500 ரூபா போட்டிருக்காங்க. இது எவ்வளோங்க இருக்குது ஆன்லைனில்? அவ்வளோதானா? என்னங்க சொல்கிறீங்க? ஆமாங்க, டேஸ்ட்டு விலை கூட. ஸோ ஓகே, இது வந்து அண்ணனே சூறாப்பில் விலை கூடன்றாப்புல, 18,500 ரூபா போட்டிருக்காப்புல, நல்லா தெரியுமா? சரி, அவர் வியாபாரி, அவர் ஓரளவுக்கு தெரியும். புதுசு எவ்வளோ பாருங்க, நம்மளை காலி பண்ணுன்னே கொடுத்து விட்றானுங்களா? மோட்டோ எஜ்ஜி 50 ஃபியூஷன். என்ன ஜிபினா வந்து உங்களுக்கு 12 GB ரேமு, 256 GB, இல்லைங்க இது 16 GB ரேமுங்க. அது நேங்க நீங்கள் சொல்கிறத வச்சு நானே சொல்லணும்னா அப்புறம் யார் வந்து வாங்குவாங்க நம்ம கடையில்? புதுசு 30 ரூபா இருக்கு, 16 GB ரேம் இது. நான் உங்கள் பேச்சை கேட்டு நானே என் வியாபாரத்துக்கு, ஏங்க அப்படி இல்லைங்க, தெரிஞ்சால் சொல்லணும், நான் உங்கள் பேச்சை சொல்லி அப்புறம் கஸ்டமர் என்ன என்னப்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா 16 GB ரேமு, 18,500 ரூபா, நல்ல ரேட்டு தான் எனக்கு தெரிஞ்ச. புதுசு 30 ரூபா இருக்குமா பாருங்க, 16 GB ரேமு, 256 GB மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி மொபைல் தான். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
ஒரு சின்ன டென்ட் கிராக் கூட கிடையாது. அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோவில், இது என்ன மாடல், இது பாத்தீங்களா இதில் ஒரு ஃபால்ட்டு சொன்னாப்புல, அதாவது வந்து நம்ம கால் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நார்மலாக பேசும்போது மைக்கு ஒர்க் ஆகலன்றாப்புல, மைக்கு ஒர்க் ஆகலை, அதே ஸ்பீக்கர் ஃபோனில் போட்டு பேசுனா மைக்கு ஒர்க் ஆகுது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அது என்ன ஃபால்ட்டுன்னு நம்மளால் கணிக்க முடியல, அது மெக்கானிக்கு தான் தெரியும். ஸோ இருந்தாலும் அந்த ஃபால்ட்டோட தான் இது 5500 தராப்புல, சரியா? அதையும் நான் சொல்லிடுறேன், ஏன்னா அவர் சொல்லி கொடுத்தது அது. அதுக்கு மேலே நாங்கள் இனிமேல் தான் செக் பண்ணோம், இதெல்லாம் நல்லா செக் பண்ணிக்கப்பா. அவர் என்ன சொன்னார்னா, ஸ்பீக்கர் ஃபோனில் போட்டால் மைக்கு வேலை செய்தான், நார்மலாக பேசுனா மைக்கு வேலை செய்யலையா, அது என்னன்னு செக் பண்ணிக்க. வேறு ஏதாவது இருந்தால் இதுங்களையும் எல்லாத்தையும் செக் பண்ணிடு, நீங்களே செக் பண்ணிக்க. ஆனால் 5500 அடிமாடு விளாது,